ஓம் தத்பருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், இன்றைய ராஜயோகம் தின பலன் நிகழ்ச்சியில 12 ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். 16/4/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 4:21 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ரோகிணி. இரவு 9:50 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுசம். சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத ரொம்ப அருமையா எங்களுக்காக சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசிக்கான தின பலன்களை பார்த்துடலாம் சார். முதலாவது மேஷ ராசிக்கு சொல்லுங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய, உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் ஆரம்பமாகுது. வல்லமையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நாளாகவும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தடை தாமதம் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்பில் அடிப்படை சிந்தனையை அள்ளித் தெளிப்பது நல்லதாக அமையும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம், அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் என் பி. ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க சார். தொடர்ந்து அடுத்தது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான கனவுகள் நிறைவேறும், சந்தோஷமான வாய்ப்புகளும் சூழல்களும் அமையும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து நடப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம், வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். சந்தோஷம் நிறைஞ்ச நாளா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால தனமும் பணமும் வளமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கனவுலக ஆசை, அதாவது கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம், ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. தனவரவு வரக்கூடிய நாளாக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கடகராசிக்கு எப்படி இருக்கும்? கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். கலஸ்தர ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உருவாகும். பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்தவங்க கூட உண்மையான காதலை புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்களும் சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ணாம்பிகை. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம், கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் யு. முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போட்டி பொறாமை எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு சமாளிப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம், செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ.
எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அடுத்ததா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு புண்ணியமான நாளாக இன்றைய நாள் அமையுது. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரை இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்தெறிஞ்சு பேசியவங்க முன்னாடி அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபாடு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷர்ப தேவதை. அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ஒற்றுமை நிறைஞ்ச நாளா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் நல்ல நல்ல அம்சங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மைத்தன்மையை புரிந்து செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல். பெண்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். என்னதான் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வாடகைக்கு ஓட்டுநர் இருந்தால் கூட சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே வாகனம் வாங்கி அதன் மூலமாக கடன் தொலையில் உள்ளவர்களுக்கு அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லதாக இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஐ. வாகனம் வாங்கக்கூடிய சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையும் ஆபரண சேர்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நாம் என்ன எதிர்பார்த்தோமோ நம்ம எந்த வரனை வந்து ஆசைப்பட்டோமோ அந்த ஆசைப்பட்ட வரனை நம்ம வந்து வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் வந்து பொறுமையோடு உள்ள பெண்கள் பெருமையான வரன் அமைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். குடும்பத்தில் வந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் அதிகபட்ச சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம். ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்யக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் எதிர்பாராத லாபங்களும் உடல் ரீதியான வகையில் சேமங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகப்பெருமான். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ பி. லாபம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு குதூகலமான எண்ணங்களும் குடும்ப பாசமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் வந்து நியாயமான வகையில் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தாமதமான பதவி உயர்வு பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு சாதுரியமான பேச்சுக்களும் சாதகமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய லாபங்களையும் வருமானங்களையும் திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ.
திடீர் பிரபலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான பலன்களும் வந்து ரொம்ப அருமையாக எங்களுக்காக சொல்லிட்டீங்க, அதுக்காக நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம ராஜயோகம் தினபல நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. மீண்டும் நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.